சாராய விவகார வழக்கில் கைதான 3 பேருக்கு ஜூலை 5 வரை காவலை நீட்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. மெத்தனால் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட சின்னதுரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் எனவும் தகவல். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் தவறு செய்தது அரசு அதிகாரிகளாகவே இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளை முதலமைச்சர் பரிசீலிப்பார் என நம்புவதாக பேச்சு. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு குஜராத்தில் பிரதமர் மோடியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம். ஜனநாயகத்தில் வன்முறைக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இமாச்சல் மாநிலம் சிம்லா நகரத்தில் மழையிலிருந்து பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. படுகாயமடைந்த 7 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது பெற்றவர் என்ற விராட் கோலியின் சாதனையை சமன் செய்தார் சூரியகுமார் யாதவ். 121 போட்டிகளில் 15 முறை ஆட்ட நாயகன் விருது பெற்ற கோலியின் சாதனையை 64 போட்டிகளில் சமன் செய்து சூரியகுமார் யாதவ் சாதனை. நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் கம்மின்ஸ். வங்கதேச அணிக்கு எதிரான சூப்பர் 8 சுற்று போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சாதனை. யூரோ கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் 1-0 என்ற கணக்கில் இத்தாலியை வீழ்த்தி ஸ்பெயின் வெற்றி. டென்மார்க் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு போட்டி 1-1 என்ற கணக்கில் சமனில் முடிந்தது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சர்வதேச யோகா தின விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. கோவையில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்றார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. அனைத்து மாநிலங்களுக்கும் யோகா தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. மத்திய அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் யோகா பயிற்சி. விஷசாராய விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் முதலமைச்சர் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் ஏவவேலு உறுதி. யாராக இருந்தாலும் எம்எல்ஏக்களாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கம். நல்ல சாராயம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறத கண்காணிக்க வேண்டிய எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை யாரா இருந்தாலும் சரி, இல்லை கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டத்துக்கு முன்னால் ஒன்று தான். யாரும் தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒன்று, சாலையின் குறுக்கே மாடு புகுந்ததால் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து. சென்னை வண்டலூர் மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கள்ளச்சாராயம் குறைக்கப்பட வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என கவிஞர் வைரமுத்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இறப்பிற்கான காரணம் ஏதுவாக இருந்தாலும் சந்ததிகளுக்காக இறங்க வேண்டும் எனவும் குறிப்பு. விஷசாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் ICUவில் வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தகவல். விஷசாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். பீகாரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீட்டை 50%லிருந்து 65% உயர்த்திய திருத்த மசோதா சட்டத்தை ரத்து செய்தது பாட்னா உயர்நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் மசோதாக்கள் உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாட்டில் June 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வலியுறுத்தல். பவுர்ணமி
ராமநவமி கிரிவல நிகழ்வையொட்டி தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அதே ரயில் நாளை காலை 8 மணிக்கு புறப்பட்டு 12:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டையில் வருகை தந்த அதிமுக எம்எல்ஏக்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் கருப்பு சட்டையில் வருகை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.